உங்களை அன்போடு வரவேற்கும் யூடிகே சேனல். சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, மிளகாய் சிக்கன், பட்டர் சிக்கன், கடாய் சிக்கன், மலாய் சிக்கன், சிக்கன் வறுவல், சிக்கன் டிக்கா, சிக்கன் மிளகு சாப்ஸ், செட்டிநாடு சிக்கன், மின்ட் சிக்கன், தந்தூரி சிக்கன், ஃபிங்கர் சிக்கன், பெப்பர் சிக்கன், சிக்கன் மசாலா, காஜு சிக்கன், குஜராத்தி சிக்கன், ஆந்திரா சிக்கன், கேரளா சிக்கன், ஹனி சிக்கன், மொகல் சிக்கன், சிக்கன் தொக்கல், கிரில் சிக்கன், டிராகன் சிக்கன், ஆரஞ்சு சிக்கன், பைனாப்பிள் சிக்கன், கோகனட் சிக்கன், மல்லி சிக்கன், பெரி பெரி சிக்கன், பிபிக்யூ சிக்கன், டிராகன் சிக்கன், காக்கிநாடா சிக்கன், கிரீன் சில்லி சிக்கன், ஆர்கானிக் சிக்கன், பெரி பெரி சிக்கன். என்னங்க இதெல்லாம், இன்னும் அடிக்கிட்டே போகலாம். காலையில் தொடங்கி ராத்திரி வரையும் சிக்கன் இல்லாமல் நம்ம சாப்பிட்றோமா? அவ்வளோ விருப்பமாக சிக்கனை சாப்பிட்றோம். ஆனால் அது எப்படி நம்ம சாப்பிட்டுருக்கோம், எப்படி நமக்கு கிடைக்குது, அந்த கோழி எங்கே வளருது, எப்படி வளருது, அதனுடைய வளர்ப்பு முறை என்ன, அதை வளர்த்தா நம்ம எப்படிலாம் சம்பாதிக்கலாம், இன்னொருத்தவங்க கையை நம்பிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நாமளே சம்பாதிக்கலாம், நாமளே வளரலாம், நாமளே அடுத்தவங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம். அதெல்லாம் என்னங்கிறத பார்க்கலாமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வாங்க தஞ்சாவூர் மாவட்டம் செண்பகபுரம் போவோம். அங்கே வினோத்துங்கிறவர் கோழி பண்ணை வச்சுருக்காரு. அந்த கோழி பண்ணையும் பார்க்கலாம். அவர் அதை எப்படிலாம் வளர்க்குறாருங்கிற செய்முறையும் நம்ம பார்த்துட்டு வரலாம். பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி பார்க்குற பல பேருக்கு சுயமாக சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி கிடைக்கும்னு நம்பி இந்த நிகழ்ச்சி நாங்கள் போடுறோம். பார்த்து நீங்களும் சம்பாதிக்கிற வழிமுறையை தேர்ந்தெடுங்க. நன்றி, வணக்கம். ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழிக்குட்டி வந்ததின்னு யானை குஞ்சு சொல்ல கேட்டு பூனை குஞ்சு சொன்னதுண்டு. கதையில்ல சாமி இப்போ காணுது பூமி, இது மட்டும்தானா இன்னும் இருக்குது சாமி. கூத்து மேல ராசாவுக்கு காக்கையில்லா சீமையிலே காக்கையில்லா சீமையிலே காட்டருமே மேக்கையிலே பாட்டெடுத்து பாடி புட்டு ஓட்டமிட்ட சின்ன பொண்ணு சந்தைக்கு போனா நானும் சாட்சிக்கு வரவா சம்பந்தம் பண்ண உனக்கு சம்மதம் தானா காக்கையில்லா சீமையிலே. யூடிகே சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு வந்து நண்பரோட கோழி பண்ணைக்கு வந்திருக்கோம். இது வந்து எப்படிலாம் அந்த கோழி வளர்ப்பு முறை, எவ்வளோ அடி அகலம் வேணும், நீளம் வேணும், என்னெல்லாம் அந்த தேவையான பொருட்கள், எப்படி கோழி வந்து வளர்க்கணும், இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பார்க்கலாம். இதுதாங்க அந்த கோழி பண்ணை. இது வந்து பார்த்தீங்கன்னா 200 அடி நீளம் இருக்கணும், 30 அடி அகலம் இருக்கணும். அதுதான் வந்து ஆரம்ப ஸ்டேஜுங்கிறாங்க. அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அகலம் நீளம்லாம் இருந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கூரை, அது வந்து தென்னந்தோப்பு, இங்கே சுற்றிலும் தென்னந்தோப்பு இருக்கிறதுனால இந்த கூரை வந்து பெஸ்ட்டு, சாரி கூரை வந்து நல்லது. அதனால் இந்த கூரை போட்டுக்கிட்டோம்னா கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக சூடு வந்து ஆகாமல் இருக்கும். பிராய்லர் கோழியை பொறுத்த வரைக்கும் அது வந்து கொஞ்சம் ரொம்ப சூடு இருக்கக்கூடாது, அதிகமான சூடு இருந்துச்சுன்னா அது வந்து இறந்துரும். அதனால் அந்த மிதமான சூடு அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் வச்சுக்கணும். அதுக்காக தான் இந்த கூரை வந்து நம்ம போட்டுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. மீதி நண்பர் சொல்லுவாங்க, அந்த மீதி என்னென்ன செய்யணுங்கிறதே நண்பர் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் அவங்க சொல்கிறேன். இந்த கூரை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கூரை முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி வேணும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி சுற்றிலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பைப்பு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பைப்பில் என்னலாம் பார்த்தீங்கன்னா அந்த கோழிகளுக்கு வந்து தண்ணி வரும். சுற்றிலும் ஒரு ஒரு டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு ஒரு அடிக்க பக்கத்துலேயுமே வந்துட்டு அந்த பைப்பு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு.
என்ன பேசும்போது என்ன, அந்த ஒரு ஒரு அடிக்கும் இடையில பார்த்தீங்கன்னா பைப்பு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து தான் இந்த டேங்க் அங்கே வச்சுருக்காங்க பாருங்களேன், காட்டுமா. அந்த டேங்க்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா, அந்த டேங்க்லேருந்து தான் அந்த பைப் மூலியமாக எல்லா இடத்துக்கும் வந்து தண்ணி வரும். அந்த பைப்பு இந்த மாதிரி வருது இல்லையா, அந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இதுலேருந்து வந்து தண்ணி வந்து இதுக்கு வரும். இந்த இதில் தான் அந்த கோழிகள்லாம் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கும். தண்ணி குடிக்கும்போது அந்த குட்டி கோழியை, குட்டி கோழி குஞ்சாக இருக்கு இல்லையா, அந்த கோழி குஞ்சு இருக்கும் பொழுது இப்படி தரையொட்டி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர வளர வந்து கொஞ்சம் இப்படி இப்படி இந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சம் உயரம் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த கோழி குஞ்சு வந்து அதோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி குடிக்க முடியும். ஃபார்முக்கு கோழி குஞ்சு வருது இல்லைங்களா, வந்து இறக்குவாங்க, கோழி குஞ்சாக தான் இறக்குவாங்க. அந்த கோழி குஞ்சு வந்த உடனேயே இந்த இதில் தான் வந்துட்டு அதுக்கு வந்து நம்ம தண்ணி வைக்கணும். ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அதனால வந்துட்டு இதில் தான் வந்து ஃபுல்லாக அது வந்து தண்ணி குடிக்கும். இதுக்கு பிறகு தான் நம்ம காட்டணும் இல்லைங்களா, அந்த அளவு வளர 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 பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம தண்ணி இதில் வைக்கணும். கொஞ்சம் ஹைட் ஆகும்போது இதை அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இவ்வளோ இவ்வளோ உயரத்துக்கு வந்துடும். இதை அப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா தண்ணி அதில் வந்துட்டு இறங்குங்க. பார்த்திங்கன்னா தீவனம், தீவனம் வந்து மூட்டையாக வந்து அங்கே கம்பெனிலேருந்து இறக்குருவாங்க. அந்த மூட்டைகள் தான் அங்கே அடிக்கிருக்கு. அந்த மூட்டையில் இருக்கக்கூடிய தீவனத்தை வந்து ஒன்று ஒன்று வந்து ஒரு அளவு முறையில் தான் நம்ம எடுத்துக்கணும். எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவில் எடுத்துகிட்டு இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இந்த இதில் தான் வந்துட்டு அந்த தீவனத்தை நம்ம மிக்ஸ் பண்ணி இதில் வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கோழி குஞ்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை சாப்பிடும். இப்போ இந்த ஃபார்முக்கு வந்து கோழி குஞ்சு எத்தனை எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 40 கிராம் எடை தாங்க இருக்கும். அந்த 40 கிராம் அளவில் தான் வந்து கோழி குஞ்சு வந்து முதன் முதல்ல பண்ணைக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். இதுக்கு வளர வளர வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தடுப்பு வச்சிடணும், கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு இந்த மாதிரி தடுப்பு வச்சிடணும். அப்போ தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்துட்டு மோதாமல் இருக்கும், வளர்ச்சியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால என்ன பண்ணணும்னா அந்த தடுப்பு கண்டிப்பாக வந்து அவசியமாக வைக்கணும். இது கீழே இருக்கு இல்லையா இந்த கோழி குஞ்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா 9 நாள் ஆகுது, ஒரு 250 கிராம் இருக்குங்க. இதுதான் வந்து இதனுடைய வளர்ச்சி இப்படி தான் வந்துட்டு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. இவங்க தாங்க வந்து இந்த கோழி பண்ணை உரிமையாளர். பார்க்க போகிறோம்னா கோழியை வளர்க்குற ஃபார்மு, அதை பார்க்க போகிறோம். இப்போ அது தேவையான பார்க்கலாம் போங்க. நம்ம வந்து இப்போ 200 அடி நீளம் இருக்க பண்ணையில், 20-30 அடி ஆகணும். அது வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து வளர்க்குறது வந்துட்டு தேங்காய் நார் யூஸ் பண்ணிக்கணும். பார்த்துங்க தேங்காய் நார் போட்டு பண்ணிக்கல, அப்புறம் நம்மளுக்கு கூலிங் நல்லா கிடைக்கும். ஹீட் டைமில் நம்மளுக்கு கூலிங் நம்மளுக்கு கரெக்டாக நம்ம கொடுக்கணும். நம்மளுக்கு இது பண்ணி கொண்டு தான் அப்போ பார்க்கலாம். இப்போ இது வந்து தண்ணி அடிங்கிறது, தண்ணி வந்து குடிக்க குடிக்க அதுவாக வந்துட்டு லீசி காய்க்கும். அப்புறம் குடிக்க குடிக்க அதுவாக வந்து தண்ணி வந்து போக முடியும். இது வந்து தீவனப்பா, தீவனை கொட்ட கொட்ட அப்படியே திங்கி சாப்பிட சாப்பிட அதுவாக இதாகிக்க முடியும். ஆமாம், ஃபஸ்ட்டு தண்ணி இது மாதிரி இதில் வைக்கணும். சின்னதை வச்சு குடிக்க குடிய குஞ்சு பெருசாக பெருசாக அதில் குடிச்சுக்க முடியும். பண்ணியோட நீளம் வந்து 200 அடி 30 அடி ஆகலாம். அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா நம்ம செட்டு போட்டுக்கலாம், தயாரில் செட்டு போட்டுக்கலாம். நம்ம கீத்தும் போட்டுக்கலாம் வந்துட்டு எப்படினாக்க நம்ம அதை சுற்றி தென்னந்தோப்பு இருக்காசம் நம்ம சீட்டு போடலை, அதை கூலிங் கிடைக்கிறதா நம்ம கீத்து போட்டிருக்கோம். அதில் இப்போ வந்துட்டு பகலில் வந்துட்டு வெளிச்சம் வெயில் அடிக்கிறவாசி லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்கோம். அப்போ நைட்டில் கூலிங்காக மூலமாக வெயிலில் பல்ப் போட்டோன்னா ஹீட் ஆகிக்கும், குஞ்செலாம் வந்துட்டு அந்த ஹீட்டில் நின்றுக்க இல்லாமல் வந்து அப்படியே வச்சுங்களேன் வந்து களைச்சி விடணும். அப்படியே இப்போ பார்த்துங்க குஞ்சு செலவு குஞ்சு வந்துடணும்னா நம்ம அப்படியே படுத்துப்போம், அப்படியே சாஞ்சு கிடைக்கும். வந்து கரெக்டாக முற்றி விடணும், இல்லைன்னா அப்படியே செத்து போயிடும். வெளில வரோம் அப்படியே செத்து போயிடும் அப்படியே. அதாவது நல்ல என்ன பண்ணுவோம், குஞ்சு களைச்சி விட்டால் தான் போயிட்டு தீவனமாக சாப்பிடுங்க. சாப்பிட இப்போ களைச்சி வச்சுங்களேன் இது களைச்சி விடாமல் என்ன பண்ணுவோம், இப்படி முக்கிய முடியாமல் போயிட்டு அப்படியே தீவனம் சாப்பிடணும். அப்போ தான் வந்துட்டு குஞ்சு நம்ம நல்லா வளர்ச்சி கொடுக்கணும். நம்மளுக்கு நல்லா வரும் குஞ்சு. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா குஞ்சு கிட்டதான் தீவனம் எடுத்து நம்ம புரியிட்டு சாப்பிடணும். நம்ம சாப்பிட்டா தான் குஞ்சு நல்லா இருக்கும். நம்ம தயாரிப்பில் குஞ்சு பெருசாக பெருசாக தயாரத்தை சுட்டி வச்சுட்டு ஃபுல்லாக ஓப்பனில் விட்டுறோம். நம்ம ஃபுல்லாக நீர் நிறுத்தாங்க அதாவது தயார் அந்த வச்சுருக்க மாதிரி அங்கேயும் வச்சுருக்க மாதிரி எங்களை அப்படி வாங்க பார்க்கலாம். குஞ்சு வந்து அந்த கலைக்கணும், அப்படியே கலைச்சிக்கிட்டே போக முடியாது. குஞ்சு கிட்ட வச்சுக்க முடியுங்களா, இதெல்லாம் வந்துட்டு எடுத்து விட்டணும். குஞ்சு பெருசாக ஆகிட்டா வச்சுக்கலாம், ஓப்பன் பண்ணால் குஞ்சு வந்து பெருசாக பெருசாக ஃபுல்லாக ஃபார்ம் ஃபுல்லாக நிற்க முடியும். பண்ண ஃபுல்லாக அப்படி தண்ணி வந்து இப்போ இதில் வச்சுருக்கோம் பார்த்துங்க. சின்ன குஞ்சாக இருக்காது வச்சுருக்கோம். இப்போ அது இருக்க பாருங்க குஞ்சு வளர என்ன பண்ணோம், இந்த கைத்தை பிடிச்சி தூக்கணும். நம்ம மேலே தூக்கணும், டிங்கெட் அப்போ மேலே ஏறிக்க முடியும். ஒன்றும் இந்த ஹைட்டு வந்துடும் ஓகேங்களா. அங்கே பாருங்கள் ஹைட்டு வந்து வச்சுங்களா, குஞ்சு வந்து இடிக்காமல் தின்னிட்டு பிடிச்சிக்க முடியும் கீழே பார்த்துங்க. அது என்ன பண்ண இப்போ கீழே இறக்கி வைக்க போகிறோம் பார்த்துங்க. அவ்வளோ குஞ்சு 8 அளவுக்கு வச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு அவ்வளோதான்.
ஓகேவா? இந்த குஞ்சு காண்டி வச்சுருக்கோம், மேலே தூக்கி மாட்டிலாம் குஞ்சு பெச்சாயிருங்க, நம்ம மாட்டி விடுவோம். இப்போ குஞ்சு எடுக்க முடியாது, தீவனம் எட்டாவது குஞ்சுக்கு இப்போ அப்போனா கீழே இறக்கி விட்டுருவோம். நம்ம அப்படியே குஞ்சு சாப்பிட்டு போகும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குஞ்சு அதை ஃபுட்டு எடுத்துக்கும் பாருங்கலாம். அதை ஹைட்டுக்கு இருக்கு பாருங்க, குஞ்சு இப்போ ஃபுட்டு எடுத்துக்கோங்க. எல்லாம் ஃபுட்டு எடுக்க எடுக்க அப்படி கீழே போயிட்டே இருக்க முடியாது. நம்ம வந்து ஃபுல் பண்ணிக்கணும், அதை பார்த்துக்கணும். கம்மியாகிட்டாக்கா அதுக்கு போட்டு ஃபுல் பண்ணி வராங்க. அப்படி இப்போ தண்ணி சப்ளை பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் டேங்கர் தான் பார்த்தாங்க. இங்கே இருந்தால் நம்ம டிங்கர்லாம் தண்ணி போகணும் தான் ஓசு. இது வழியாக தான் தண்ணி ஃபுல்லாக சப்ளை போகணும். நம்மளுக்கு மூணு டேங்கர் இருக்குது, மூணு டேங்கர் தண்ணி ஃபுல் பண்ணி வச்சுக்குவோம். அப்பப்போ தண்ணி வடி வேணா போகணும், மேம் மோட்டர் போட்டுமோ தண்ணி ஏறிக்க முடியும். ஆமாம், கேட்டு வளவு வச்சு ஆஃப் பண்ணி வச்சுக்குவோம். தண்ணி ஃபுல்லாக இருந்தால் அதுவும் ஆஃப் ஆகிடும். நீரில் அப்படி தெரிஞ்சு குஞ்சு தண்ணி குடிக்க முடியும். அப்படியே டேங்க போட்டாங்க, மூணு டேங்க மேலே இருக்குது. இதெல்லாம் வந்து ஏன் ஃப்ரீயாக இருக்குது பார்த்தீங்கன்னா, குஞ்சு பெருசாகிருந்தால் அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த சேட்டில் அப்படியே ஓப்பன் பண்ணாச்சுன்னா குஞ்சு ஃபுல்லாக அப்படியே ஃப்ரீயாக இருந்துக்க முடியும். இல்லை தீவனம் அது தேங்காய் நாள் இப்படி தான் இருக்கும். இந்த ஏணி வச்சுருக்க பார்த்தோங்க, கல்லெலாம் ஏறி போய் கீழே விழுந்துட கூடாது. ஏணியில் போயிட்டு இறங்கி பார்த்துக்க வேண்டியது நம்மளுக்கு. ஆமாம், அது சேஃப்டி முக்கியம் நம்மளுக்கு. குஞ்சு 14 குஞ்சு தான் அது, வந்துட்டு ஒரு 100-200 கிராம் இருக்குங்க. வந்துட்டு 38-40 நாளில் வந்துட்டு குஞ்சு ஏற்றிடுவாங்க. நம்மளுக்கு ஒரு 100-200 கிராம் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். சரிங்க, இந்த குஞ்சு பாருங்கள், படுத்துருக்கு பாருங்கள். குஞ்சு எழுந்திருக்க முடியாது. இப்போ எல்லா குஞ்சு என்ன போட்டு அமைக்கி குச்சை கொண்டுற முடியாது. அது என்ன பண்ணாக்கா இப்படி இப்படி தூக்கி விட்ருவோம். போட்டு பிடிங்களா தெரியாதுங்க. குஞ்சு இறக்கணும் பண்ணணும், நம்ம ரவுண்டு ரவுண்டாக வச்சுருவோம். இப்போ வந்து ரவுண்ட் இல்லை நம்மளுக்கு, குஞ்சு வந்து ஒரு 14 சேர்த்து வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ ரவுண்ட் ரவுண்டாக வச்சுருவோம். ஒரு ரவுண்டு வந்து 1000 குஞ்சு 2000 குஞ்சு இப்படி விட்ருவோம். அதுக்கு வந்து ஹீட் வைப்போம் பானையில் வச்சு. எப்படின்னா கறி முட்டை இருக்கீங்களா, அதை வச்சு ஹீட் பண்ணி, ஓகேவா? அதை ஹீட் பண்ண பண்ணோம் ரவுண்ட் ரவுண்டாக, ஒரு ரவுண்டுக்கு ஒரு 4 பானை 5 பானை வச்சுருவோம். அப்போ தான் வந்து என்ன பண்ணணும், அந்த கூலி ஹீட்டுக்கு வந்துட்டு குஞ்சாக வந்து நிற்கும் அந்த பானைகிட்ட வந்து. ஓகேங்களா? ஹீட் பண்ணுற பானையை காமிக்கிறவாங்க, பார்த்துலாம் பானையை பார்த்துலாம். மூட்டை மூட்டைன்னு சொல்ல பானை, அதுதான் பானையில் பானை பார்த்துங்க. இந்த கறியை உள்ளே போட்டு ஹீட் பண்ணா வச்சுங்களா, இதை ஓட்ட விட்டே இருக்குது இந்த பானையில். கறியை போட்டு ஹீட் பண்ணி இப்படி வச்சுருவோம். அந்த கறி ஹீட்லேயே என்ன பண்ணுவோம், குஞ்சு வந்து பக்கத்தில் நின்றுக்கோ அப்படியே ஹீட்டுக்காக வேண்டிய அப்படியே பார்த்துங்க. இந்த மாதிரி ஹோட்டல் ஹோல்ஸ் இருக்கும் நம்ம பானையில். வந்து ஃபார்மு கோழி வளர்ப்பு முறையை தான் எனக்கு.